இன்னைக்கு நம்ம அரே பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அரே பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், எந்த இந்த ப்ரோக்ராமிங்ல எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் சரி. சரியா, நாலு கொஸ்டின் கேட்காம விட்டுறது, மொத்தம் அஞ்சு கொஸ்டின், அஞ்சுல நாலு கொஸ்டின் நம்ம கேட்காம விட்டுறது. ஒன்னு ஒய், இன்னொன்னு வாட், இன்னொன்னு ஹவ், இன்னொன்னு வென். கடைசியாக ஒரு கேள்வி ஹூ, அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும், அதனால அதை மட்டும் நம்ம கேட்க வேண்டிய தேவையில்லை. ஒரு டாபிக் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, இந்த டாப்பிக்கை ஏன் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, இதான் முதல் கேள்வி. இந்த டாப்பிக்கை நான் ஏன் கற்றுக்கணும், இதான் முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, அப்படின்னா அந்த டாப்பிக்கில் என்ன இருக்கு, அதை எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒவ்வொரு மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நான் அரேக் மட்டும் சொல்லலை, எல்லா டாப்பிக்லையுமே. இப்போ பாலிமார்பிசம்னு நான் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டேன், அப்போ இந்த நாலு கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும். பாலிமார்பிசம், வாட் இஸ் பாலிமார்பிசம்ங்கிறது மட்டும் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இன்டர்வியூ கண்டிப்பாக கிளியர் பண்ண மாட்டேன். இன்டர்வியூவே கிளியர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கஸ்டமர் ரெக்கமெண்ட் ஒன்று என் கையில் இருக்கு, அந்த கஸ்டமர் ரெக்கமெண்ட் எடுத்துட்டு நான் ப்ராஜெக்டாக மாற்றப்போகிறேன். கஸ்டமராக வந்து என்கிட்ட சொல்ல போகிறாரு, பாலிமார்பிசம் இந்த இடத்துல நீங்கள் பாலிமார்பிசம் அப்ளை பண்ணுங்க, இந்த இடத்துல இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை பண்ணுங்கன்னு கஸ்டமராக வந்து சொல்ல போகிறாரு. நம்ம தான் அந்த இடத்துல யோசிக்கணும், நம்ம பாலிமார்பிசம் ஒரு கான்செப்ட் கற்றுக்கோமே, அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணலாமே அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதுதான். அப்போ கண்டிப்பாக இதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தெரியணும், எப்போ இதை அப்ளை பண்ணணுங்கிறதும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு டாப்பிக்கையும் இந்த மாதிரி படிச்சுட்டு போனால் தான் இன்டர்வியூவும் கிளியர் பண்ண முடியும். இன்டர்வியூவில் ஒய் டு வி நீட் பாலிமார்பிசம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் என்ன பதில் சொல்லுவேன். வென் கேன் வி கோ ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் என்ன பதில் சொல்லுவேன். இந்த கேள்வி எனக்குள்ளே இருக்கணும். நான் டெஃபினிஷனை மட்டும் படிச்சுட்டு போகிறேன்னா நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகேன். டெஃபினிஷனை மட்டும் படிச்சுட்டு போகிறது ரொம்ப ஈஸி தானே, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா டென்த்தில் லெவன்த்துலேயே ஜாவா பைத்தான்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த பையனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், நானும் ஏதோ புக்கை வாங்கி படிச்சுட்டு போயிருக்கேன் அவ்வளோதான். அப்போ இந்த நாலத்துக்கும் நமக்கு ஆன்சர் தெரியணும். கடைசி கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி, ஹூங்கிறது யார் இதை பண்ண போகிறா, ப்ரோக்ராமர். ப்ரோக்ராமருங்கிறது நம்ம தான், நம்ம தான் பண்ண போகிறோம், அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அப்போ இந்த நாலத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ஆன்சர் தெரியலைன்னா அந்த டாபிக் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். எனக்கு பாலிமார்பிசம் தெரியும், எனக்கு அப்ஸ்ட்ராக்ஷன் தெரியும், அப்ஸ்ட்ராக்ஷன் கேட்டிங்கன்னா நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி விளக்கமாக சொல்லுவேன், அப்ஸ்ட்ராக்ஷனில் என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்கிறது தெரியும், அது ஒரு லெவல். அப்ஸ்ட்ராக்ஷனை எங்கே யூஸ் பண்ணணும், அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட இடத்துலலாம் அப்ஸ்ட்ராக்ஷன் தேவைப்படும், நான் அதை எப்படி யூஸ் பண்ணுவேன், ஏன் நான் அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிற கான்செப்டுக்கு இந்த இடத்துல நான் போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். அப்படி தான் அரேவை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த நாலு கேள்விக்கு நமக்கு ஆன்சரோடு தான் அரேவை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அரேங்கிற ஒன்று நான் கற்றுக்க போகிறேன், இதான் என்னோடய முதல் கேள்வி. ஏன் கற்றுக்க போகிறேன்னா, நான் வந்து ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 1000 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கெல்லாம் நான் வாங்கி ஸ்கோர் பண்ண போகிறேன், இதான் முதல் கேள்வி. ஒய்ங்கிறது தான் முதல் கேள்வி. அப்போ 1000 ஸ்டூடெண்ட்டோட தமிழ் மார்க், அப்போ 1000 ஸ்டூடெண்ட்டோட தமிழ் மார்க்னா தமிழ் 1, அடுத்து தமிழ் 2, தமிழ் 3, இப்படியே மார்க் வாங்கிக்கிட்டே போகிறேன். கரெக்டாக இப்படி எத்தனை தமிழுக்கு எத்தனை வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், 1000 வேரியபிள். இதே மாதிரி 5 சப்ஜெக்ட்னா 5000 வேரியபிள், 1000 ஸ்டூடெண்ட்டு. இப்போ ஒட்டு மொத்தமாக எஸ்எஸ்எல்சி ரிசல்ட், பிளஸ் டூ ரிசல்ட் எல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க, வேரியபிளே டிக்ளேர் பண்ண முடியாது. கரெக்டாக அப்போ இது மாதிரி இடத்துல இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் எனக்கு வேணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டெக்னிக் வேணும். அதுக்காக தான் நான் அரேங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறேன். அப்போ நான் ஏன் அரே படிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுதா, அரேனா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அரே அவாய்ட் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத இப்போதைக்கு பிளாங்காக ஏற்றி வச்சுக்கிறேன். பின்னாடி அவர் அரேனா என்ன, அரே உண்மையிலேயே இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுதா அப்படிங்கிறத அவர் சொல்கிறது நியாயமாக இருந்தால் நான் ஏற்றுக்க போகிறேன். நியாயம் இல்லைன்னா இது சரியா தெரியல, நீங்க சொல்றது எனக்கு வேற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு நான் நினைப்பேன். சரியா, இப்போ அரையை டிக்ளேர் பண்றது, இப்போ அரைனா என்ன அப்படின்னா, அரைங்கிறது இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னிக் தான். இதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இன்டீஜர் என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்போ முதல்ல எழுதிடுறேன், அதுக்கப்புறம் அது அரைங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காக ஒரு பிராக்கெட் போட்டேன், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், அதுல நான் தமிழ்ல எழுதிடுறேன். ஈக்குவல்ஸ் டு எனக்கு எத்தனை வேல்யூ வேணுமோ அது எழுதிடும், ஒரு பாக்ஸ் போட்டு இங்கே எனக்கு 1000 வேணும் அப்படின்னா 1000 எழுதிடும். இப்போ சிஸ்டமோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஓஹோ இவர் வந்து ஒரு அரே கேட்டிருக்காரு, அந்த அரே அரேவோட சைஸ் வந்து இன்டிஜர். இப்போ இன்ட்ங்கிறது நம்ம முன்னாடியே டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். டேட்டா டைப் ரெண்டு விஷயத்த சொல்லுது, ஒன்று என்ன சைஸ் ஆஃப் டேட்டாங்கிறத சொல்லுது, இன்னொன்று என்ன டைப் ஆஃப் டேட்டாங்கிறத சொல்லுது.
இன்டீஜர் இத்தனை பைட்டு தான் அப்படிங்கிறதையும் சொல்லுது. இன்டீஜருக்கு இந்த இந்தந்த கண்டென்ட் எல்லாம் இன்டீஜருக்கு உள்ளே கொண்டு போய் நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுது. நான் சொல்கிறது சரியா? அப்போது இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஓப்போ இவர் வந்து ஒரு இன்டீஜர் கேட்டிருக்காரு, அது முடிஞ்சுது. இந்த பாக்ஸை பார்த்த உடனே சிஸ்டம்க்கு என்ன புரியும்னா, ஓ இவர் வந்து ஒரு அரே கேட்டிருக்காரு. அரேன்னு படிக்கிறத விட இந்த தமிழில் படித்தா ரொம்ப நல்லா புரியும். தமிழில் வந்து அரேங்கிறதுக்கு அணின்னு பேர். அணினா என்ன? டீம். இது இந்தியன் கிரிக்கெட் டீம், இது ஃபுட்பால் டீம், இது பேஸ்கெட் பால் டீம். அப்போ பேஸ்கெட் பால் டீமில் என்னென்ன பிளேயர், எந்தெந்த டீம் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க? பேஸ்கெட் பால் விளையாடுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க, அதுதான் அணி. அதாவது ஒரே மாதிரியான ஆளுகள் எல்லாம் ஒன்றா சேர்த்தா ஒரு அணி. அரேங்கிறதுக்கு இவங்க கொடுக்குற டெஃபினேஷனும் கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப், கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப் அப்படிங்கிறது தான் அரே. அணினா அதானே, இது கிரிக்கெட் அணி, இது ஃபுட்பால் அணி, இது பேஸ்கெட்பால் அணி. அவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா அவங்க எல்லாருக்கும் இருக்கிற காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்க, இவங்க எல்லாருமே ஃபுட்பால் விளையாடுவாங்க. அதே மாதிரி இது எல்லாமே இன்டிஜர், இந்த 1000 இன்டிஜர் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை பார்த்த உடனே ஓ இவர் வந்து அரேவுக்கு மீன் பண்ணுறாரு அப்படின்னு சிஸ்டம்க்கு புரிஞ்சிடும். அப்போ அரேனா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப், நிறைய இன்டிஜர்லேயே நிறைய எடுத்து எடுத்து வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ எத்தனை இன்டிஜர் பாக்ஸை நான் எடுத்து வைக்கிறது அப்படின்னு சிஸ்டம் கேட்கும்ல. இது இங்கே தமிழ் இல்லை, இங்கே சரியா? எத்தனை பாக்ஸ் எடுத்து வைக்கிறதுன்னா 1000 எடுத்து வைங்க, புதுசாக ஒரு 1000 இந்த சைஸில் எடுத்து வைங்க. அந்த பாக்ஸுக்கு தமிழில் பேர் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம். இப்போ என்ன ஆகும்னா, ஒரு 1000 வரிசையாக கண்டினியூஸ் மெமரியில் ஒரு 1000 கிரியேட் ஆகும். அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப், சேம் டேட்டா டைப் ஸ்டோர் இன் கண்டினியூஸ் மெமரிஸ், கண்டினியூஸாக மெமரியில் எடுத்து வைக்கிறது தான் அரேன்னு சொல்கிறாங்க. இப்படி கண்டினியூஸாக மெமரி எடுத்து வச்சிடும், அந்த மெமரியில் இது அதோட இண்டெக்ஸ் 0 ஸ்டார்ட் ஆகும். இப்போ பொதுவாக நம்ம ரூம் நம்பர்லாம் 1, 2, 3, 101, 102, 103, 104 ஸ்டார்ட் ஆகும். இங்கே இண்டெக்ஸ் வந்து 0 ஸ்டார்ட் ஆகும் சிஸ்டமில், அதனால 0 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது 1, இது 2 இப்படியே. அப்போ கடைசி பாக்ஸோட நம்பர் என்னவா இருக்கும்? 999. இந்த 999, இந்த 1, 2 இதெல்லாம் தான், இது எல்லாத்துக்கும் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடையாளப்படுத்துறது ரூம் நம்பரை அடையாளப்படுத்துறது, அவ்வளோ. இது புரியுதா? அப்போ ஒய் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, வாட்டுங்கிறதுக்கும் ஹவுங்கிறதுக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு. வாட் இஸ் அரே அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அரேங்கிறதுக்கு தமிழில் அணின்னு சொல்லலாம், அணினா எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது தான். கனெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப் ஸ்டோர்ட் இன் கண்டினியூஸ் மெமரி ஸ்பேஸ். இது புரியுதா? அப்போ வாட் இஸ்ங்கிறதும் புரிஞ்சிருச்சு, இதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்படி செயல்படுத்தலாம், மொத்தத்தில் 2 வகையாக அரேவை நம்ம வந்து செயல்படுத்தலாம். ஒன்று இந்த அப்ரோச் சொல்கிறது புரியுதா? ஒன்று இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ரூமை வந்து புக் பண்ணியிருக்கோம். இன்டீஜர் சைஸில் ஒரு 1000 ரூம் போட்டு வைங்க அப்படின்னு ரூமை புக் பண்ணியிருக்கோம். இன்னும் அதில் உள்ள மெமரி எல்லாம் ஃபில் பண்ணலை, மெமரி எம்டியாக தான் இருக்குது. இப்போ 10 ஒரு 10 பாக்ஸ் ரெடியாக இருக்கும். இப்போ அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டால், ஃபில் பண்ணுறது அதோட இண்டெக்ஸ் பாக்ஸ், இண்டெக்ஸோட வேல்யூ வச்சு. தமிழ் ஆஃப் 0 90 போட்டுக்கோங்க, தமிழ் ஆஃப் 1 95 போட்டுக்கோங்க. இப்படி ஃபில் பண்ணுறது, இப்படி ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம போக போக. அப்போ தமிழ் ஆஃப் 0 இங்கே 90 ஃபில் ஆயிரும், இங்கே 95 ஃபில் ஆயிரும். இப்படியே போக 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 என்ன ஃபில் பண்ணணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்படியே 1000 ஃபில் பண்ணலாம், இல்லை இங்கே ஒரு ஃபார் லூப்பில் போட்டு ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தேன் 999, ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஐயை போட்டு வாங்கிக்கலாமா? நான் சொல்கிறது புரியுதா? எப்போ நம்ம அரே யூஸ் பண்ணுறதுக்காக போகிறோம்? இந்த கொஸ்டின் மட்டும்தான் இந்த பாக்கி. எப்போ போகிறோம் வரிசையாக உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் அரேங்கிற ஒன்றத்துக்காக நான் போகிறோம். அரேங்கிறது இன்டீஜருக்கு மட்டும்தானா, கேரக்டருக்கு உண்டு, ஃப்ளோட்டுக்கு உண்டு, இந்த மாதிரி எல்லா டேட்டா டைப்பும் உண்டா? எல்லா டேட்டா டைப்பும் உண்டு. ஸ்ட்ரிங்குக்கு அரே உண்டா? உண்டு. ஸ்ட்ரிங் அரே உண்டா? அதுவும் ப்ரிமிட்டிவ். ஸ்ட்ரிங்குங்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பா? ஸ்ட்ரிங்குங்கிறது கிளாஸ் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பா? நோ சார்.
நோ எஸ் ஜாவால ப்ரீடிஃபைன் கிளாஸ் ஜாவால ப்ரீடிஃபைன் கிளாஸ் ஜாவா ஆங்கில பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்ங்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இல்ல. அப்ப ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன, என்ன அத பத்தி இங்க நம்ம இன்னும் டீடைலா பேசல. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பத்தி பேசணும், ஸ்ட்ரிங் பத்தி பேசணும், அது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டோம். இப்போ நான் ஸ்ட்ரிங்கில் எழுதுறேன், நம்ம எல்லா பேரையும் வந்து ஒரு அரைவாக எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த ஹவுங்கிறதுல ஒரு அப்ரோச் தான் இது, இப்படி எழுதுறது. அதாவது முதல்லயே மெமரி அலோகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுறது, இது ஒரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச் டைரக்டாகவே எழுதுறது. ஸோ 1000 நம்பர்ஸ்க்கு 90 போட்டீங்க ஒர்க் ஃபார்வர்ட் போட்டு, ஆ 1000க்கு இதில் 90 போட்டேன். நம்ம ஸ்கேனர் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா பின்னாடி நீங்கள் வேல்யூ வாங்கிக்கலாம். சும்மா போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கேனர் கிளாஸ்லாம் இன்னும் பார்க்கல இங்க, அதனால இதை அப்படி எழுதிக்கிட்டோம். இன்புட்லாம் வாங்கிறப்ப இன்புட் வாங்குறப்ப மாற்றிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் நிறைய எழுதணும்னா எழுதிக்கலாம், நான் ஸ்ட்ரிங் நேம்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே வரிசையாக குகன் கமா கார்த்திக் கமா இப்படி எழுதுனா எழுதிக்கலாம், கமா கோபி கமா ஜெய்ஸ்ரீ இந்த மாதிரி எழுதுனா நான் எழுதிக்கலாம். அப்போ இது நேம்ஸ் ஆஃப் 0, நேம்ஸ் ஆஃப் 1, நேம்ஸ் ஆஃப் 2, நேம்ஸ் ஆஃப் 3. நான் சொல்ல புரியுதா? அவ்வளோதான். அப்போ அரே எப்படி யூஸ் ஆகுது, இது இது ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த இடத்துல நான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ இல்லைங்கிறத சொல்லலை, சிஸ்டமே பார்த்தே புரிஞ்சுக்கணும் இதில் எத்தனை வேல்யூ ஃபில் ஆகிருக்கு, 4 வேல்யூ ஃபில் ஆகிருக்கு. அப்போது இந்த அரேவோட லென்த் வந்து, இந்த அரேவோட லென்த் வந்து 4. அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0 to 3. இப்படி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்குக்கு அரே போடுறோம்ல, இதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ற கிளாஸுக்குலாம் அரே பண்ணலாமா? இப்போ நீங்க ஜாவா ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு இது வரைக்கும் நீங்க இது இது பார்த்தது பார்த்துட்டு இருக்கிறது புரியுதா? இப்போ ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல, நான் வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இதில் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், இல்லை ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், அதே மாதிரி ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், இப்படியெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு அறையில் போட்டு வைக்கலாமா, ஒரு ஆப்ஜெக்ட் அரையில் உங்களை போட்டு வைக்கலாமா? ஆப்ஜெக்ட் ஓபிஜே ஈக்குவல்ஸ் டூ, இல்லை ஸ்டூடெண்ட்டுனே வச்சுக்கிடலாமே இந்த இடத்துல, ஆப்ஜெக்ட் அரையில் ஸ்டூடெண்ட் அரையை எப்படி கிரியேட் பண்ணலாமா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டூடெண்ட் கிளாஸில் ஸ்டூடெண்ட் 1 ஈக்குவல்ஸ் டூ நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், நியூ ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த கிளாஸில் எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்டூடெண்ட் அரே எஸ்பி ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு போட்டு ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 ஆப்ஜெக்ட் அரே கிரியேட் பண்ணலாமா? இது ரெண்டு ஆப்ஜெக்ட் தானே, ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 ஆப்ஜெக்ட் தானே? அப்போ இப்படி அரே கிரியேட் பண்ணலாமா? ஸ்ட்ரிங்குங்கிறது டேட்டா டைப்பா, அரேங்கிறது டேட்டா டைப் மட்டும்தான் கிரியேட் பண்ணுவோம், ப்ரீடிஃபைன் கிளாஸ். அரேங்கிறது டேட்டா டைப்புக்கு தான் சூட் ஆகும் அப்படினா இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது டேட்டா டைப்பா, ப்ரீடிஃபைன் கிளாஸ். ப்ரீடிஃபைன்ட் கிளாஸ்க்கு மட்டும்தான் அரே கிரியேட் பண்ணலாமா? நம்ம கிரியேட் பண்ற கிளாஸ்க்கு அரே கிரியேட் பண்ணலாமா கூடாது? ட்ரை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னது, இது ஒன்று ஒரு ஆப்ஜெக்டா, ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரிங் கிளாஸ்ல உள்ள ஆப்ஜெக்ட்னு இது ஒன்றே எடுத்துக்கிடலாமா? இப்போ ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு முத்துன்னு எழுத, இது ஆப்ஜெக்டாங்க, இது ஆப்ஜெக்ட்னா அப்போ இது என்ன, இது நான் கேட்குறது சரியா? ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பேசியிருக்கோம், இந்த நாளத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அரேனா என்ன, ஏன் நாம் அரேங்கிற ஒன்று கற்றுக்கணும், அரேங்கிறது அணி, அணினா அது கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப், வேறு வேறு டேட்டா டைப்பை இதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியாது.
அதே மாதிரி அரே வந்து கண்டினியூஸ் மெமரியில தான் போய் ஸ்டோர் ஆகும். ஏன் நான் அரேவை கற்றுக்கிட்டேன்னா என்னால் நிறைய வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ரியல் ப்ராஜெக்ட்ஸில். அந்த மாதிரி இடத்துல அரேங்கிற ஒன்று நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா, அரே வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று நியூ கீவேர்டை யூஸ் பண்ணி இன்டீஜர் ஒரு பாக்ஸ் போட்டு மார்க்ஸ் ஈக்வல்ஸ் டு நியூ இன்டீஜர் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு போட்டு மெமரி மட்டும் முதல்ல எடுத்து வைக்கிறது. இப்படி ஒரு அப்ரோச் இருக்குது. இன்னொரு அப்ரோச் டைரெக்டாகவே ஒரு பாக்ஸ் போட்டு மார்க்ஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு போட்டு நாலு இல்லை நாற்பது ஐம்பது அறுபதுன்னு டைரெக்டாகவே வேல்யூவை பாஸ் பண்ணுறது. ஒன்று நியூ கீவேர்டை யூஸ் பண்ணி அரே கிரியேட் பண்ணுறது, அதாவது மெமரி ஸ்பேஸை மட்டும் எடுத்து வைக்கிறது, பின்னாடி அதை ஃபில் பண்ணிக்கிறது. இன்னொன்று முதல்லையே டைரெக்டாக வேல்யூஸை பாஸ் பண்ணும்போது அதுவே இண்டெக்ஸ் ஆஃப் ஜீரோ இண்டெக்ஸ் ஆஃப், ஏன்னா கண்டினியூஸ் மெமரி தானே, இண்டெக்ஸ் ஆஃப் ஜீரோ இண்டெக்ஸ் ஆஃப் ஒன் இண்டெக்ஸ் ஆஃப் டூன்னு ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சு இப்படி ரெண்டு ரூட்டில் அரேவை டிக்ளேர் பண்ணுவோம். இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? என்னென்ன சந்தேகம் புரியுதா? அவங்க அரே ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருப்பாங்க, உங்களுக்கு புரியுதா? எதுக்கு வேணாலும் அரே கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி அரே கிரியேட் பண்ண முடியும் முடியும். ஸ்ட்ரிங்குக்கு எதெல்லாம் அப்ளிகபிளோ அதெல்லாம் நான் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஜாவா கிளாஸ், இல்லை ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் ஜாவா சி ஷார்ப்லாம் ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். இப்போ ப்ரீ டிஃபைன்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு அரே என்னால் கிரியேட் பண்ண முடியும்னா, நான் கிரியேட் பண்ணுற கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து ஏன் நான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணக்கூடாது? அப்படி இருந்தால் எனக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்கு. ஒன்று கிடையாது. லைப்ரரியில் ஏதாவது எழுதி வச்சுருப்பாங்க? இல்லை இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டவுட்டு. லைப்ரரியில் வந்து ஸ்பெஷலாக ஸ்ட்ரிங்குக்குன்னு வேறு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஸ்பெஷலாக எழுதி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் அப்படி எதுவும் எழுதலாம். ஸ்ட்ரிங்கு அப்புறம் சிம்பிள்ஸ் கூட சப்போர்ட் ஆகும். நீங்கள் சொல்கிற டபுள் கோட்ஸுக்குள்ளே இப்போ நான் குகன் ஸ்டார்னு கொடுத்துக்கலாம் அப்படிதான் கேட்குறேன். அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற கிளாஸ்ல இது ஆப்ஜெக்ட் தானே? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ப்ராக்கெட்டில் போய் உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அதெல்லாம் பாஸ் பண்ணிக்கலாம்ல. அது ஸ்பெஷல் கேரக்டர் தான் சப்போர்ட் கொடுத்துக்கலாம். இதுலேயே டைரெக்டாக கொடுக்க முடியாது, இது ஆப்ஜெக்ட்டு. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் எடுத்து ஏன் ஆப்ஜெக்ட்டுக்கு மேட்ச் ஆகணும்னு கேட்குறீங்க. நீங்கள் கிரியேட் பண்ணுற கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இல்லை, ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். அதனால் அது மேட்ச் ஆகாது. ஆனால் நீங்கள் வேணும்னா அது ப்ராக்கெட்டில் என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ பாஸ் பண்ணிக்கலாம், பேராமீட்டராக பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரே எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டாக. அரேவோட ரியல் யூசேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா, ஸ்டார்டிங் சர்ச்சிங் எல்லாம் அரேவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கடைசியாக எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் அரேவில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது எப்படி ரியலாக நமக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அடுத்து ஏற்கனவே நெஸ்டட் ஃபார் லூப்லாம் நமக்கு தெரியும். அந்த நெஸ்டட் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி அரேவையும் எப்படி யூஸ் பண்ணுறது, ரெண்டையும் எப்படி ஒன்றா சேர்க்குறது. அரேவில் டேட்டாவை ஃபில் பண்ணணும்னா கண்டிப்பாக லூப்பிங் வேணும். லூப்பிங் இல்லைனா ஆயிரம் பேருக்கும் டேட்டாவை ஃபில் பண்ணுறது கஷ்டம், அந்த அரேவே டிக்ளேர் பண்ணிக்க வேண்டாம். அப்போ அரே வச்சுருந்தாலே லூப்பிங் வேணும். அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்துருக்கிறது புரியுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதை நோட் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கலாம்.